எப்படி இந்த உம்மத்து ஒரு கூட்டமாக இருந்தது, ரெண்டு கூட்டமா இருந்துச்சா? இந்த குர்ஆன் இறங்கும் போது ரெண்டு கூட்டம் இருந்ததா? ஹனஃபி ஷாஃபி என்ற கூட்டம் இருந்ததா? மாலிக் ஹம்பலி என்ற கூட்டம் இருந்ததா? அல்லது வேறு ஏதாவது இங்கு இருக்கின்ற அரசியல் கூட்டங்கள் இருந்ததா? அமைப்புகள் இருந்ததா? இயக்கங்கள் இருந்ததா? என்ன இருந்தது? ஒரே ஜமாத். வஇன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன். ஒரே உம்மத்தாக உங்களை நான் விட்டு செல்கிறேன். பிரிந்திருந்த சமுதாயம் இன ரீதியாக, மொழி ரீதியாக, வம்ச ரீதியாக, குல ரீதியாக, தாழ்ந்தோர் தாழ்ந்தோர் உயர்ந்தோர் என்று பிரிக்கப்பட்டிருந்த இந்த அத்துணை சமுதாயத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒருங்கிணைத்தார்கள், ஒற்றுமைப்படுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866. அல்லாஹு அல்லாஹ் சொல்கின்றான், இது குன்சுமாடன் பல்லக பைனா குலூபிக்கும், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், இஸ்லாமை கொடுத்து நான் உங்களை ஒற்றுமைப்படுத்தினேன். ஆனால் இந்த கேவலம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்ற மக்கள் ஏன் புரியவில்லை? நாளுக்கு ஒரு நாள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு செல்கிறார்களே, நாளுக்கு ஒரு நாள் ஒரு இயக்கத்தை கொண்டு சமுதாயத்தை பிரிக்கிறார்களே. குர்ஆனை பார்க்க மாட்டார்களா? இயக்கங்களாக கூட்டங்களாக பிரித்து விரோதத்தை பகைமையை அல்லவா வளர்க்கிறார்கள். நீங்கள் பணி செய்வதற்கு ஒன்றை செய்கிறீர்களா? தாராளமாக செய்யுங்கள். ஆனால் ஏன் இந்த பெயர்களை இயக்கங்களாக அல்லது தனி ஜமாஅத்தாக பிரித்து பகைமையை உருவாக்குகிறீர்கள்? இதைத்தான் நாம் வேணாம் என்று சொல்கிறோம். பாருங்கள், இந்த மக்கள் என்ன சொல்கிறார்? தங்களை சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இந்த மார்க்கத்திலே இந்த கபர் வழிபாடு எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்களா அல்லது இப்ராஹிம் நபி இடத்திலே பிரார்த்தனை செய்தார்களா? எத்துணை துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், எத்துணை பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபி மொழியிலே சொல்லி இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு பிரார்த்தனையிலே, யா அல்லாஹ், முதல் மனிதர் உன் கையால் படைக்கப்பட்டவர் என்னுடைய தந்தை ஆதமின் பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? முதல் ரசூல் நூஹ் நபி அவர்களின் பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? உன்னுடைய நண்பர் ஹலீல் இப்ராஹிம் அவர்களுடைய பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? உன்னிடத்திலே பேசியவர் மூசா அவருடைய பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? நீ தேர்ந்தெடுத்த ஈசா, நீ உயிர் ஊதியவர், தந்தை இல்லாமல் படைத்து உன்னுடைய அற்புத தந்தை இல்லாமல் நீ படைத்து உன்னுடைய அற்புதத்திற்கு சின்னமாக அடையாளமாக ஆக்கப்பட்டவர் ஈசா அவருடைய பொருட்டால் என்று கேட்டிருக்கிறார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த மார்க்கம் இவர்களுக்கு அனுமதித்தது? வசீலா தேடுகின்றார்கள். சிறுக்கிலே பெரிய சிறுக்கு என்ன? இன்னாருடைய பொருட்டால் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது பெரிய சிறுக்கு. இதைத்தான் முஷ்ரிக்குகள் மக்காவிலே செய்தார்கள். இது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. சுன்னா என்று சொல்கிறீர்களே, ஜமாஅ என்று சொல்கிறீர்களே, எங்கேயாவது அபூபக்கர் ரசூலுல்லாஹுவின் பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹுவின் பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா? உமர் செய்திருக்கிறார்களா? இங்கிருந்து இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் நான் கேட்கிறேன், நீங்கள் எந்த மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று பெருமை கொள்கிறீர்களோ, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக இருக்கட்டும், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் சட்ட நூல்களையும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் சட்ட நூல்களையும் படித்த மாணவன் என்ற அடிப்படையிலே நான் சொல்கிறேன், ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்துவிட்ட நல்லோருடைய பொருட்டால் பிரார்த்தனை கேட்பதை அனுமதித்தார் என்பதாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் அபு ஹனீஃபாவும் அபு யூசுஃபும், நாங்கள் கடுமையாக வெறுக்கிறோம் யாராவது ஒருவர் நல்லோர்களின் பொருட்டால் எங்களுக்கு கொடு என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால், وكره ابو حنيفه وابو يوسف ان يقول احد في دعائه بحق فلان او بجاه فلان.
இன்னாருடைய பொருட்டால், இன்னாருடைய ஹக்கால் எங்களுக்கு கொடு என்று கேட்பதை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அபு யூசுப் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த சிலர் இவர்களை முஸ்லிம்கள் என்று எண்ணுகிறார்கள், இவர்களே சுன்னத் வல் ஜமாஅத் என்று எண்ணுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த ரிதா காணிகள் இருக்கிறார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகியவர்கள், இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? தங்களை அபு ஹனீஃபாவை ஏற்றுக்கொண்ட ஹனஃபிகள் என்று சொல்கிறார்களே, நான் சொல்கின்றேன் அபு ஹனீஃபாவை மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்பதாக. இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நம்புகின்ற கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் நபியினுடைய உருவத்திலே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்திலே வந்தான் என்பதாக. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மனிதராக இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய உருவம் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நூரிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எப்படி அல்லாஹ்விற்கு எந்த தடையும் இல்லாமல், எந்த தூரத்து எந்த தூரமும் இல்லாமல் பார்க்கின்ற, கேட்கின்ற, அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இருக்குமோ, அது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்த எல்லா ஊலியாக்களுக்கும், குறிப்பாக அப்துல் காதர் ஜீலானி, குறிப்பாக அஜ்மீரிலே அடங்கி இருக்கின்ற, அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கரீப், ஹாஜா கரீப் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல்! நீங்கள் எங்கிருந்து அவர்களை அழைத்தாலும் உங்களுடைய அழைப்பை கேட்கின்ற ஆற்றல், அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கின்ற ஆற்றல், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் இருக்கின்றது என்று நம்புகிறவர்கள் தான் இந்த பரேலவிகள். இதை தங்களுடைய மஸ்ஜிதுகளே பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா எத்தனை மஸ்ஜிதுகளிலே யா குத்துப், யா கவுஸ் என்று அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், பள்ளிகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் அங்கே பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்று மஸ்ஜிதுகளிலே மௌலூது ஓதுவதை பார்த்திருக்கலாம் நீங்கள். மௌலூது ஓதினால்தான் சுன்னத்து வல் ஜமாத் அடையாளம். எப்படி சுன்னத்து வல் ஜமாத் என்பதற்கு இவர்கள் வைத்திருக்கின்ற பெரிய அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பேசுவதையோ, சுன்னத்தை பரப்புவதையோ, தாடி வைத்திருப்பதையோ, ரசூலுல்லாஹ்வுடைய உயர்வை பற்றி, அவர்களுடைய சுன்னத்தை பற்றி, அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவது, பின்பற்றுவது, சுன்னத்தான தொழுகைகளை பேணுவது, ஃபர்லான தொழுகைகளை பேணுவது, இதெல்லாம் அடையாளம் என்ன? இதெல்லாம் அடையாளம் இல்லை. என்ன அடையாளம்? என்னங்க அடையாளம்? நீ என்ன வேணாலும் செய்து கொள், கல்லு கடை வச்சுக்க, சாராய கடை வச்சுக்க, சினிமா கொட்டகை வச்சுக்க, விபச்சாரம் செஞ்சுக்க, வட்டி வாங்கிக்க, மது எல்லாம் இருந்தாலும் சரி, வருஷத்துல ஒரு தடவை நீ மௌலூது வச்சியா, நீ தான் ஒரிஜினல் சுன்னத்து வல் ஜமாத். இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு மாறு செய்யலாம், தூதருக்கு மாறு செய்யலாம், அவுலியாக்களை பிடித்து கொண்டால் இவர்கள் சொர்க்கத்திற்கு சேர்த்து விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நண்பர்கள் உண்மையிலே அழகான ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தித்தான் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தார்கள். காதியானிகளும் பரேலவிகளும் என்று இந்த இருவருக்கும் இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது. தங்களை சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த பரேலவிகள் இருக்கிறார்களே, கபருவாதிகள், கபர்களை வணங்கக்கூடியவர்கள், தங்களுடைய குருமார்களை வணங்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த காதியானிகளுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒட்டுமொத்த வழிகட்ட கூட்டங்கள் இவர்கள். அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவானாக. ஏன் இவர்களுக்கிடையில் இருக்கின்ற ஒற்றுமை என்ன? காதியானைகளை பற்றி கொஞ்சம் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். கண்ணியத்திற்கு அடையாளம் காணுங்கள். அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பழியிடுவதை அல்லாஹ் சிறுக் என்று சொல்கிறார். அப்படி அறுக்கப்பட்டதை சாப்பிட்டால் கூட சிறுக் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கலாம், அவர்களுக்காக நேர்ச்சி செய்யலாம், அங்கே தவாஃபு செய்யலாம். இமாம் மாலிக் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கபரை. யாருங்க? யாருடைய கபரு? இமாம் மாலிக். ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஒருவன் தொட்டு முத்தமிட்டால் அதை சிறுக் இணை வைத்தல் என்று சொல்கிறார்கள். இவங்க யாருங்க? ஒரு நாயை அடக்கம் பண்ணி அங்க ஊதுபத்தியை கொளுத்தினா கூட அதை கூட வணங்குவதற்கு இவர்கள் தயார். எத்துணை இடங்களிலே பக்கீர்களாக, கேடிகளாக, பைத்தியமாக இருந்தவர்களை எல்லாம் அடக்கம் செய்து அவர்களை அவுளியாக்கள் என்று உயர்த்தி அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகள். உங்களுக்கு தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் எப்படி
இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகினார்களோ. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன, தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வது, நாங்களும் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதுதான் பொதுமக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது போன்றுதான் இந்த காதியானி என்ற இந்த கூட்டம் இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி உருவானார்கள், எங்கிருந்து உருவானார்கள், என்ன கொள்கைகளை சொன்னார்கள்? முதலிலே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இவர் அடிப்படையை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த கூட்டம் ஆங்கிலேய இஸ்லாமிய எதிரிகளால் உருவாக்கப்பட்ட, தோற்றுவிக்கப்பட்ட, ஊக்குவிக்கப்பட்ட, வளர்க்கப்பட்ட கூட்டம். யார் இந்த காதியானிகள்? ஆங்கிலேய இஸ்லாமிய எதிரிகளால். எப்படி யூதர்கள் ஒவ்வொரு காலமும் சதி செய்தார்களோ, முஸ்லிம்களை அவர்களுடைய மார்க்கத்தில் பிளவுபடுத்தினால்தான் அவர்களை வெல்ல முடியும் என்று அப்படி உருவாக்கி வளர்க்கப்பட்ட பாலூட்டப்பட்டவர்கள் தான் இந்த காதியானிகள். இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றியோ, தீனை பற்றியோ, அல்லாஹுவை பற்றியோ, மறுமையை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் அல்லாஹ் முழுமைப்படுத்திய மார்க்கம். ஏன் அல்லாஹ் இதை முழுமைப்படுத்தினேன் என்று சொல்கிறார்? இந்த நபிக்கு பின்னால் அடுத்து ஒரு நபி வர முடியாது. மா கான முஹம்மது நபா அஹதி மின் ரிஜாலிகும் வலாக்கி ரசூலல்லாஹ் வ காதமன் நபியீன். கடைசி தூதர், இறுதி தூதர் குர்ஆன் இதை பறைசாற்றுகின்றது. நான் இந்த காதியானி சகோதரர்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன், குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால், நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த குலாம் அகமது காதியானியின் கொள்கையிலிருந்து தௌபா செய்து மீண்டும் இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள். மீண்டும் ஒரு முறை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தை பகர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கடைசி தூதர், லா நபிய பஅதி வலா உம்மத பஅதகும், எனக்கு பின் ஒரு நபி இல்லை, உங்களுக்கு பின்னால் ஒரு உம்மத் இல்லை. தெளிவாக சொன்னார்கள், எனக்கு பின்னால் யார் தன்னை நபி என்று சொல்கிறானோ அவன் பொய்யனாக இருப்பான், அவன் ஏமாற்றுக்காரனாக இருப்பான் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அத்துணை தன்மைகளும் யாரெல்லாம் தங்களை நபி என்று சொன்னார்களோ அவர்களிடத்திலே தென்பட்டது. இந்த குலாம் அகமது காதியானி இவருடைய உளறல்களை, இவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கின்ற அந்த உளறல்களை ஒருவன் நிதானமாக நடுநிலையோடு புரிய வேண்டும் என்பதற்காக படித்தாலே இவன் எப்படிப்பட்ட ஒரு தீனன், ஒரு கேடி, ஒரு அயோக்கியன், சமுதாயத்தை விற்றவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவன் செய்த வாதங்கள் எத்தனை தெரியுமா? ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முறை என்னிடத்திலே சென்னையிலே சில காதியானிகள் வந்தார்கள் பேசுவதற்காக. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களிட பேச்சு ஆரம்பிக்கும் போது நான் கூறினேன், அன்பர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பேசுவதற்கு முன்னால் ஒன்றை நான் முதலிலே சொல்லிக்கொள்கிறேன். அப்போது ஆரம்பத்தில் கூறியது போன்று முதலிலே தௌபா செய்யுங்கள் என்று கூறினேன். நாங்கள் கொண்டிருக்கும் கொள்கும் சரியான கொள்கைதான், எப்படி எங்களை தௌபா செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் என்ன கூறி, சரி உங்கள் கொள்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் என்ன கூறினேன், உங்கள் கொள்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள் யாரிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ, குலாம் அகமது காதியானி அவர் எழுதிய புத்தகங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா அல்லவா? இருக்கிறது. அந்த புத்தகங்களை எடுத்து வாருங்கள், அந்த புத்தகத்தை முன்வைத்து நாம் பேசுவோம். என்ன சொன்னோம்? அந்த குலாம் அகமது காதியானி எழுதியிருக்கிற புத்தகத்தை கொண்டு வாருங்கள், அதை புரட்டி புரட்டி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் வாதிப்போம், பேசுவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் வரணும். ஏன் கொண்டு வர முடியாது? ஏன் தெரியுமா? இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த காதியானிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு முன்னால் எழுதி வைத்து உங்களை ஏமாற்றலாம், நாங்களும் அல்லாஹ்வை நம்புகிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்லி உங்களை ஏமாற்றலாம். ஆனால் இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? இவர்களை உருவாக்கிய குலாம் அகமது காதியானியுடைய கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த குலாம் அகமது காதியானி இடத்திலே உடலுறவு கொண்டாராம். மஆதல்லாஹ், இவரை ஒரு பெண்ணாக ஆக்கி அல்லாஹ் உறவு கொண்டானாம். இவர் கற்பம் தரித்தாராம், அந்த கற்பத்திலே உருவாகியவர் தான் இவர் தானாம். அல்லாஹுடைய மனைவியும் இவர், அந்த மனைவி பெற்றெடுத்த பிள்ளையும் இவர். மஆதல்லாஹ்,
வெட்கமாக இல்லையா? அல்லாஹ்வை பற்றி இப்படி சொன்ன ஒரு வீணரையா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு தனி இயக்கம் தேவை, ஒரு தனி ஜமாஅத் தேவை? இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனமான கொள்கை என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் இவனிடத்திலே உறவு கொண்டான். அல்லாஹ் இவன் யார், இந்த குலாம் அகமது காதியான யாரை அல்லாஹ் என்று சொல்கிறானோ, இந்த அல்லாஹ் இங்கிலீஷ் பேசுகின்ற கடவுளா? எப்படி இங்கிலீஷ் பேசுகின்ற அல்லாஹ் இவருக்கு இங்கு ஆங்கிலத்திலே வகி கொடுத்தானாம். அந்த வகையில என்ன கூறினானாம்? குலாம் அகமது காதியானியே, நானும் தொழுகிறேன், நானும் நோன்பு வைக்கிறேன். அல்லாஹ் யாருக்காக தொழுகிறான், எதை தொழுகிறான்? அல்லாஹ் நோன்பு வைக்கிறான், அல்லாஹ் அப்ப சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் சாப்பிடுகிறான் என்று சொல்கிறார்கள். மஹாதல்லாஹ், அல்லாஹ் பிள்ளை பெறுகிறான் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் உடல் உறவு கொள்கிறான் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு மறதி உண்டு, அல்லாஹ்விற்கு மறதி உண்டு, அல்லாஹ்விற்கு தூக்கம் வருகிறது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, அல்லாஹ்விற்கு இவர்கள் கொடுக்கின்ற உதாரணம் என்ன தெரியுமா? கடலிலே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அக்டோபஸ், அதுக்கு எங்க கை இருக்கு கால் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல கைகளையும் கண்களையும் பல கால்களையும் அக்டோபஸ் போன்று, இந்த உதாரணத்தை கூறி சொல்கிறார், அக்டோபஸ் போன்று பல கண்களையும் கைகளையும் கால்களையும் கொண்டிருக்கக்கூடியவன் தான் நான் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ். ليس كمثله شيء அவனை போன்று எதுவும் இல்லை, யாரும் இல்லை. فتعالى الله الملك الحق இவர்கள் வர்ணிக்கின்ற வர்ணிப்பை விட அல்லாஹ் உயர்ந்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். ஏன் நஸராக்களை அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிறான்? லக்கத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா. அல்லாஹ் தந்தை இல்லாமல் அற்புதமாக படைத்த நபி ஈசாவை நசாராக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் பெற்றெடுத்த குழந்தை என்று சொன்னார்கள். அதனால் தான் குர்ஆன் என்ன சொல்கிறது? அவர்களை காஃபிர்கள் என்று சொல்கிறது. அதே கொள்கையை தானே இவர்களும் சொல்கிறார்கள். இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. எப்போது அல்லாஹுவை பற்றி பேசும்போது பாமர முஸ்லிம்களிடத்திலும் அல்லாஹுடைய அறிவிருந்து கொதிக்கின்றார்களோ, உடனடியாக அங்கே இதை பற்றி பேசுவதில்லை. யார் தன்னை முழுமையாக ஈமான் கொண்டார்களோ, யார் தன்னை முழுமையாக விசுவாசித்தார்களோ, அவர்களிடத்தில் இந்த அல்லாஹ்வை பற்றியுள்ள அத்துணைய இவர் கற்பனை செய்துள்ள அசிங்கங்களையும் கொட்டிவிடுவது வழக்கம். ஆனால் எப்போது அல்லாஹ்வை அறிந்த, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அறிந்த முஸ்லிம்களிடத்திலே வந்தால் குர்ஆனுடைய சில வசனங்களை கொண்டு விளையாடுவது, இவர்கள் உங்களிடத்தில் பேச வந்தால் இவர்கள் வைக்கின்ற முதல் வாதம் என்ன தெரியுமா? நுபுவத், நபித்துவம் என்பது ரஹ்மத்தா அல்லது வேதனையா? நிக்மத்தா. நபித்துவம் என்பது ரஹ்மத், கருணை என்று சொன்னால் அல்லாஹ் தன் கருணை இந்த பூமியில நிறுத்திவிட்டான் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அப்படி என்றால் அடுத்து அடுத்து நபி வர வேண்டும் தானே? ஏன் குலாம் அகமது காதியானி நபியாக இருக்கக்கூடாது? நான் கேட்கிறேன், உங்களுடைய வாதத்தின்படி நபித்துவம் ரஹ்மத், அடுத்து ஒரு நபி வந்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முழுமையாகும் என்று சொன்னால், ஏன் குலாம் அகமது காதியானியோடு அந்த ரஹ்மத்தை ஆரம்பித்து முடித்து விட்டீர்கள்? குலாம் அகமது ரசூலுல்லாவிற்கு பிறகு 1400 ஆண்டுகள் கழித்து, 1300 ஆண்டுகள் கழித்து குலாம் அகமது காதியானியோடு ஆரம்பித்து முடித்து விட்டார்கள். முடிஞ்சு அவ்வளவுதான். இவர்களுடைய அடுத்த கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே முஹம்மது ரசூலுல்லா என்றோ, ரசூல் என்றோ, நபி என்றோ, முஹம்மது என்றோ, அஹமத் என்றோ யாரை சொல்லுகிறானோ அவர் இந்த குலாம் அகமது காதியானி தான். அல்லது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் ஈசா